சென்னை கொத்தவால் சாவடியில் சாமி கும்பிடுவது போல் சென்று ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில் மூலஸ்தானத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசியவர் கைது. போதையில் பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி எடுத்து வந்து தீப்பற்ற வைத்து வீசியதாக கைதானவர் வாக்குமூலம். பாட்டில பீராஜினா தெரியாது, அது வச்சு பெட்ரோல் காய்ச்சல் வச்சாரு, சிக்னல் இது இல்லை லைட்டு, அதை வச்சாரு, தூக்கி வச்சுட்டு வச்சாரு, கப கபான்னு எரிஞ்சது. வாட்சி மேலே இந்த அம்மா வந்து இது பண்ணாங்க வந்து கிட்டேருந்து. சென்னை பாரிமுனையில் கோயிலுக்குள் பெட்ரோல் குண்டை வீசுவதற்கு முன் தேநீர் கடைக்குள் அமர்ந்து சாவகாசமாக பெட்ரோல் குண்டை தயாரித்த சிசிடிவி காட்சி. பீர் பாட்டிலுக்குள் பெட்ரோல் நிரப்பியது குறித்து கேள்வி எழுப்பியவர்களை முரளிகிருஷ்ணா என்ற அந்த நபர் ஆபாசமாக பேசி மிரட்டிய காட்சிகளும் சிசிடிவியில் பதிவு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து. மாற்று கருத்து இருந்தால் விரைந்து முடிவெடுத்து மசோதாவை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுரை. ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசும் ஆளுநரும் விளக்கம் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து. தீபாவளி பண்டிகையில் நாட்டில் ஒவ்வொரு வீடும் மக்கள் நல திட்டங்களால் உளிர்வதைக் கண்டு திருப்தி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவு. உள்ளூர் தயாரிப்புகளை வாங்கி நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்கவும் மக்களுக்கு அழைப்பு. தீவிரவாத தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து ஏர் இந்தியா விமானங்களுக்கான பாதுகாப்பை அதிகரித்துள்ளதாக கனடா தகவல். நவம்பர் 19 தேதிக்கு பிறகு ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்தால் ஆபத்து ஏற்படலாம் என சீக்கியர்களின் நீதிக்காக என்ற அமைப்பு விடுத்த மிரட்டல் செய்தியின் எதிரொலி. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்ததில் தகுதியான பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர். தொண்டை வலி இருந்தாலும் தொண்டில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதால் மருத்துவரின் அறிவுரையையும் மீறி வந்துவிட்டதாக பேச்சு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு. சபாநாயகர், சட்டமன்ற செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேரடி ரம்மி விளையாட்டு திறமையின் அடிப்படையிலானது ஆன்லைன் ரம்மி முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விளையாட்டாக உள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட தடை செல்லும் என உயர்நீதிமன்றம் கூறிய நிலையில் கருத்து. ரம்மிக்கும் ஆன்லைன் ரம்மிக்கும் உண்டான அடிப்படை வேறுபாடு, ரம்மி என்பது நேரடியாக விளையாடுகிற விளையாட்டு, அங்கே திறமைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆன்லைன் ரம்மி என்பதில் திறமைக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு புரோகிராமர் செட்டப் பண்ணுகின்ற ஒரு விளையாட்டு, அவர் எப்படி வேண்டுமென்றாலும் அந்த விளையாட்டை செட்டப் செய்து கொள்ள முடியும். எனவே இது திறமை அடிப்படையிலே வராது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. எஞ்சிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். வரும் 12 தீபாவளி பண்டிகை என்று தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான அளவிலேயே மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 16 வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மதுரை அவனியாபுரம் அயன்புரம் கண்மாயில் இருந்து ரசாயன நுரை வெளியேறி வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக வெளியான செய்தி. கண்மாயை சுற்றி வலை கொண்டு திரை அமைத்துள்ள அதிகாரிகள். சென்னை பாரிமுனையில் உள்ள கோயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். போலி மதச்சார்பின்மையும் அரைகுறை நாத்திகமும் பேசி தெரியும் பிரிவினைவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறியதன் விளைவு என விமர்சனம். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடப் பணிகளை காலக்கெடுவுக்குள் ஏன் முடிக்கவில்லை?
ஒப்பந்ததாரரை பிளாக் லிஸ்ட் செய்வதுடன் அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்படும் என எச்சரித்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா. இந்த ஆண்டு இதுவரை தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சைபர் கிரைம் மூலம் 20 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக தகவல். வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற செயலிகளில் மர்ம நபர்கள் அனுப்பும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தல். சுப்பிரமணிய சிவா மற்றும் கள்ளக்குறிச்சி 2 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் ஊழியர்களுக்கு மட்டும் 20% தீபாவளி போனஸ். எஞ்சிய 14 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலை ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு. 2024 ஆம் ஆண்டில் 24 நாட்களை பொது விடுமுறையாக அறிவித்தது தமிழக அரசு. அதிகபட்சமாக ஜனவரி மாதம் 6 நாட்களும் ஏப்ரல் மாதம் 5 நாட்களும் விடுமுறை. தமிழகம் முழுவதும் இன்று வெளியானது ஜிகர்தண்டா திரைப்படத்தின் 2ம் பாகமான ஜிகர்தண்டா XX. குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்த இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ், நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்ஜே சூர்யா. சென்னை பெசன்ட் துணிக்கடையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப் புடவைகளை பாவாடைக்குள் வைத்து திருடிய ஆந்திராவைச் சேர்ந்த 6 பெண்கள் பில்லில் இருந்த செல்போன் எண் மூலம் போலீசார் அழைத்து எச்சரித்ததால் புடவைகளை பார்சலில் திருப்பி அனுப்பிய கும்பல். சென்னை பனகூரில் கொடிக்கம்பம் அகற்றும் விவகாரத்தில் கைதான அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 6 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிரேன் வாகனத்தை சேதப்படுத்தியதற்காக எத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருப்பீர்கள் என காவல்துறைக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் கேள்வி. அயோத்தியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ராமர் கோவில் கட்டுமான பணிகள் வரும் ஜனவரி 22ம் தேதியன்று கும்பாபிஷேக விழாவை கோலாகலமாக நடத்த திட்டம். பாகிஸ்தானில் லாமினேஷன் பேப்பர் பற்றாக்குறையால் புதிய பாஸ்போர்ட் அச்சடித்து வழங்குவதில் காலதாமதம். குறித்த காலத்தில் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் பணி மற்றும் மேற்படிப்பு கனவுடன் உள்ள இளைஞர்கள் பாதிப்பு.